கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியும் ஆக உங்களை இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த பகுதியிலே நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே அறியாமையினாலே தரித்திரராக இருக்கக்கூடாது, அறியாமையினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு என்னென்ன வைத்திருக்கிறதோ அவைகளை இழந்து போகக்கூடாது. அறியாமையினாலே இந்த காரியங்களெல்லாம் அநேக தேவ பிள்ளைகள் இழந்து போகிறார்கள். ஆகையால் ஒரு தேவ வார்த்தைகளிலே இருக்கிற ஞானத்தையும் ஆண்டவருடைய சில பிரின்சிப்பிள்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது ஃபிசிக்கல் லாஸ் போல், ஃபிசிக்ஸ் போல், கெமிஸ்ட்ரி போல் அது இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு சில தத்துவங்கள் இருக்கிறது. அவை ஆகையால் தான் நான் அதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். தெய்வ ஜனங்கள், சபையிலே வருகிற எல்லாரும், நாங்கள் பாஸ்டராக இருக்கிறபடினாலே, பாஸ்டர் ஒளிவு செய்கிறபடினாலே, எங்களுடைய வாஞ்சை எப்பொழுதுமே சபையில் உள்ள குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தரித்திரம் இல்லாமல், பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல், கடன் வாங்காமல், அவர்கள் எல்லாம் அவர்களுடைய தேவையான அடிப்படை தேவைகள் சாப்பிடுவதற்கு திருப்தியாக, சாப்பிடுவதற்கு திருப்தியாக, உடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கி அவர்கள் சொந்த வீட்டில் இருப்பது, ஒரு நல்ல பிஸ்னஸோ ஒரு நல்ல வேலையோ பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் இருக்கும் பொழுது உண்மையாகவே பாஸ்டர்களாக எங்களுக்கு, பாஸ்டர்களின் சார் எங்களுக்கு அது ஒரு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த ஒரு விசுவாசியும் ஒரு தரித்திரத்திலோ பண கஷ்டத்திலோ கடனிலேயோ கடந்து கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கும் பொழுது அது ஒரு பாஸ்டருக்கு ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கும். ஆகையால் தான் அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு நன்றாக எல்லா ஏரியாக்களிலும் நீங்கள் ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், நாங்களும் விரும்புகிறோம். இந்த நாளிலாம் ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:11 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9:11, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? இந்த இடத்துல பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். கொரிந்தியருக்கு அவர் எழுதும் பொழுது இல்லை ஒரு தத்துவத்தை எழுதுகிறார். சரீர நன்மைகளை விதைக்கிறவர்களுக்கு ஞான நன்மைகள் கிடைக்கிறது. ஆண்டுடைய தேவனுடைய கிங்டம்லே, ராஜ்யத்திலே ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிற பொருட்கள், பணம், நமக்கு என்னெல்லாம் நாம் ஆண்டோருக்காக கொடுக்க முடியுமோ, நம்முடைய தாளந்துகள், இவைகள் எல்லாம் நம்ம ஆண்டுடைய நாமத்துக்காக பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஞான நன்மைகள் கிடைக்கிறது. அதுதான் எழுதுகிறார், ஞான நன்மைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு சரீர நன்மைகளை கொடுக்க வேண்டும். அதுபோல சரீர நன்மைகள் யாருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரருக்கோ தேவனுடைய சபைக்கோ நாம் கொடுக்கும் பொழுது ஞான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது ஒரு பண்ட மாற்று முறை போல இருக்கிறது. அந்த காலத்திலே காயின்ஸ், 100 ரூபாய் நோட்டெல்லாம் அச்சடிப்பதற்கு அச்சடிக்கிற இயந்திரம் வரும் முன்பதாக காயின்கள் இருந்தது. பல வருஷங்களாகவே காயின்கள் இருக்கிறது, பல 1000 வருஷங்களாக. ஆனால் எல்லாருக்கும் அந்த காயின்கள் கையிலேயே கிடைக்காதபடினாலே பண்ட மாற்று முறை அநேக வருஷங்களாக இருந்தது. நம்மளுடைய எனக்கு வந்து இருக்கிறது, நான் அதை கொடுத்து விட்டு எனக்கு தேவையானது மற்றொன்று இன்னொரு இடத்துல இருக்கிறது, அவருக்கு என்னிடத்துல இருக்கிறது தேவைப்படுகிறது, நான் கொடுக்கிறேன், அவர் அதற்கு பதிலாக அதை கொடுக்கிறார், நான் அதை பயன்படுத்துகிறேன், அவர் என்னுடைய காரியத்தை பயன்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். பண்ட மாற்று முறை இந்த இடத்துல கூட பாருங்கள், ஒரு பெரிய பண்ட மாற்று முறை போல இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த உலகத்திலே எந்த ஐஸ்வர்யமோ, இந்த உலகத்திலே எல்லா ஐஸ்வர்யமும், அவருடைய எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும், எவ்வளவு நல்ல காராக இருந்தாலும், எவ்வளோ விலை மதிப்புள்ள நிலங்களாக இருந்தாலும், எவ்வளோ லட்சக்கணக்கான சம்பளமாக இருந்தாலும், என்ன இருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் இதை ஒரு பண்ட மாற்று மாதிரி நாம் செய்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். பண்ட மாற்றம், இதை நாம் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது ஒரு எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். உலகத்தில் சரீரப்பிரகாரமாக அழிந்து போகிற இந்த பொருட்களை வைத்து, பணத்தை வைத்து ஆண்டவர் நாம் அதை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது ஞான நன்மைகள், மெய்யான நீதியான பொருள், அழியாத நித்தியமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு பண்ட மாற்று உலக தார ஆயத்தமாக இருக்கிறார். அது எவ்வளோ ஆச்சரியம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிறார்கள், அதையும் வாங்குகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பணத்தினாலே, அவர்கள் அந்த பணம் இந்த உலகத்தோடு அவர்கள் அதை அனுபவித்து அது அழிந்து போகிறது.
அது நரகத்துக்கு அதை கொண்டு போக முடியாது. அதுபோல ரட்சிக்கப்படாத ஒரு அவிசுவாசி எவ்வளவுதான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ கோடிக்கணக்காக அவன் சம்பாதித்து அவன் உலகத்திலே அது தான் அனுபவிக்க முடியும், தன்னுடையவர்கள் அனுபவிக்க முடியும், அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவன் அதை ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கொடுக்காவிட்டால் அதற்கு ஒரு வேல்யூ கிடையாது, மறு ராஜ்யத்திலே வேல்யூ கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய பணம் அதை ஆண்டுடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது மறு ராஜ்யத்திலும் அது பொக்கிஷமாக சேர்க்கப்படுகிறது பரலோகத்தில். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே கூட நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது, நாம் கொடுக்கும் பொழுது ஞான நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நாம் கொடுப்பதற்கும் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல பவுலியை தான் சொல்கிறார், இது முக்கியமான ஒரு தத்துவம் கொடுக்கிற காரியத்திலே. இந்த உலகத்தினுடைய பொருட்கள், நம்முடைய சம்பாத்தியங்கள், நம்முடைய காரியங்களை நாம் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை ஆண்டவருக்கு நாம் முழு இதயத்தோடு கொடுக்கும் பொழுது, உபயோகப்படுத்தும் பொழுது அது நமக்கு இந்த உலகத்திலே ஞான நன்மைகளை நமக்கு தருகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலேயே நாம் அடைந்து கொள்கிறோம், இந்த உலகத்திலையும் நாம் ஆசிரியக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திலும் ஆசிரியக்கப்படுகிறோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஒன்று ராஜாக்கள் 10 பார்க்கும் பொழுது, ஒன்று ராஜாக்கள் 10:2 வசனத்தில் நீங்கள் பாருங்கள், இங்கே சாலமோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சேபா என்கிற ஒரு ராஜஸ்திரி, சேபா தேசத்துடைய ராஜஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன்னுடைய தேசத்திலே இருக்கும்போது அவள் இந்த சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்படுகிறாள். சாலமோனுடைய தேசத்திலே அவர் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறார் இதுன்னு சொல்லி, அந்த காலத்துல இந்த காலம் போல இன்டர்நெட் கிடையாது, இந்த காலத்துல ஒரு எங்க நடக்கிறதோ அந்த நேரத்துல உலகமெங்கும் பார்க்க முடியும், அப்படிப்பட்டதான டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. ஆனால் அந்த காலத்துல அப்படி இல்லை, யாராவது பிரயாணப்பட்டு வழி பிரயாணமா வருகிறவர்கள், யாராவது செய்தி கொண்டு வருகிறவர்கள் கொண்டு வந்தால்தான் அது தெரியும். ஆனால் இவள் கேள்விப்படுகிறாள், சாலமோனுடைய எல்லா விதமான அந்த ஞானத்தையும் கேள்விப்படுகிறாள், அதனோட மகிமையை கேள்விப்படுகிறாள். ஆகியால் அவள் என்ன செய்கிறாள், அப்போ 2 மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். வந்து அவள் என்ன செய்கிறாள் பாருங்க, அவள் நல்ல பொன் கொண்டு வருகிறாள், கந்த வர்க்கங்கள் கொண்டு வருகிறாள், அவளுடைய தேசத்திலே அவளுக்கு கிடைக்கிற உச்சிதமான ரத்தினங்களை கொண்டு வருகிறாள், இதெல்லாம் கொண்டு வருகிறாள், இதெல்லாம் கொண்டு அவளுக்கு இருக்கிறதே எடுத்துக்கொண்டு வருகிறாள். எதற்காக வருகிறாள், சாலமோனுடைய ஞானத்தை அவள் அறிந்து கொள்வதற்கு, சாலமோனிடத்திலே அவளுக்கு கேட்பதற்கு நிறைய டவுட் இருக்கிறது. அவர் ஞானத்திலே அவளுக்கு சில காரியங்கள் புரியவில்லை, அநேக காரியங்கள் புரியவில்லை. அதையெல்லாம் அவள் ஒரு ஞானத்தை தேடுகிற ஒரு ஸ்திரீயாக இருந்தபடினாலே அவள் எப்படியாவது இந்த சாலமோனிடத்திலே வந்து அவனுடைய ஞானத்தை கேட்டு அவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் வருகிறாள். அவள் வந்து எல்லாம் சாலமோனிடத்தில் மனதில் உள்ள எல்லாம் கேட்டாள் என்று போட்டிருக்கிறது. சாலமோன் அவளுடைய காரியங்களை தான் பார்த்து அவள் ரொம்ப மிகவும் வியப்படைகிறாள், ஆச்சரியப்படுகிறாள். சாலமோனோடு அவள் நேரம் செலவழித்து என்னென்ன காரியங்களை அவள் சாலமோனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தாளோ அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறாள். நீங்கள் 2 பார்க்கலாம், 13 கூட பாருங்கள், அவள் விரும்பி கேட்டது எல்லாத்தையும் சாலமோன் அவளுக்கு கொடுத்தான் என்று போட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவள் இவ்வளவு கொண்டு வருகிறாள். அந்த இடத்துல பாருங்கள், 10 அவள் ராஜாவுக்கு 120 பொண்ணு, கந்த வர்க்கங்கள், ரத்தினங்கள், இதெல்லாம் கொண்டு சாலமோனுக்கு சேபாவின் ராஜஸ்திரி கொண்டு வந்தது போல கந்த வர்க்கங்கள் ஒருபோதும் அவனுக்கு வேறு யாரும் கொடுக்கவில்லைன்னு போட்டிருக்கிறான். இவ்வளவு அதிகமாய் அவள் தன்னுடைய செல்வத்தை சாலமோனுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறாள். அதற்கு பதிலாக சாலமோனுடைய ஞானத்திலே அவளுக்கு பங்கு கிடைக்கிறது. அநேக காரியங்களை அவள் அறிந்து கொண்டு போயிருப்பாள். அவள் ஒரு ராஜஸ்திரியா இருந்தபடினாலே சாலமோன் என்னென்ன காரியங்கள் எப்படி எப்படி செய்தான், அவனுடைய நாட்டிலே அதனால என்ன நன்மைகள் வந்தது, அதுபோல அவள் அதையும் கொண்டு போய் அந்த ஞானத்தை தன்னுடைய தேசத்திலே அவள் அமல்படுத்தி இருப்பாள். அங்கே அநேகருக்கு தன்னுடைய தேசத்தின் மக்களுக்கு அவள் ஆசீர்வாதமாக இருந்திருப்பாள். இது இந்த இடத்துல இந்த ஒரு பண்டமாற்றை போல இருக்கிறது, பண்டமாற்றத்தை போல. எப்படி அவள் தன்னுடைய எல்லா இதை கொண்டு வர, அவள் வெறுங்கையாய் வரவில்லை, அவள் வெறுங்கையாய் வரவில்லை. அவள் அந்த ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னார், அவள் வருகிற வழியிலே இந்த ஒரு ஒட்டகங்கள்லாம் வருகிறது, வருகிற வழியிலே கூட அநேக ஏழைகள் இருந்திருப்பார்கள், தருத்தர் இருந்திருப்பார்கள், கேட்டிருப்பார்கள், எனக்கு கொஞ்சம் கொடுங்கள் கொடுங்கள் என்று. ஆனால் அவள் அதெல்லாம் அப்பொழுது கொடுக்கவில்லை. வந்து சாலமோனுக்கு அதை கொடுக்கிறாள். கொடுத்து விட்டு சாலமோனுடைய ஞானத்திலேயே அவளுக்கு பங்கு கிடைக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு சாலமோனும் நிறைய வெகுமதிகளை கொடுக்கிறாள். அவள் கேட்டதெல்லாம் கொடுத்தான் என்று போட்டிருக்கிறது. எவ்வளவு கொடுத்தானோ தெரியவில்லை. அவள் திரும்பி போகும் பொழுது டபுளாக போகிறது. அவளுடைய ஞானமும் அவனுக்கு அவளுக்கு கிடைக்கிறது, ஞானத்தின் காரியங்களை அவள் பெற்றுக்கொள்கிறாள். அது மட்டுமல்ல, பணமும் கிடைக்கிறது மறுபடியும். அது போகிற வழியிலே யார் யாரெல்லாம் தருத்தர்கள் கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அநேகர் இப்படி சொல்லுவார்கள், தருத்தர்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஏழைகளை நினைக்க வேண்டும். சில விசுவாசிகள் கூட எந்நேரம் ஏழைகள் ஏழைகள் என்று ஏழைகளையே பற்றி நினைத்து கொண்டிருப்பார்கள்.
ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அந்த ஸ்திரீ தன் அவருடைய அந்த பேர் பர்மள தலித்தோடைய சிறுசின் மேல் ஊற்றின பொழுது, பாதத்திலே ஊற்றின பொழுது, தரித்திரர்களுக்கே கொடுக்கலாம் என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அப்படி கூட்டம் இப்பொழுதும் இருக்கிறது. சபையிலே சிலர் இப்படியே தான் இருப்பார்கள். எப்பொழுதும் அவர்கள் எல்லா காணிக்கைகளையும் தசோபாவங்களையும் ஏழைகளுக்கே கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். தேவனுக்குரிய தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இங்கே இப்படி அவள் தரித்திரருக்கு அவள் போகிற வழியிலே தரித்திரர்கள் இருந்திருப்பார்கள், கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது அதை எல்லாம் அவள் செய்திருப்பாள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய பிரின்சிபிள். தரித்திரருக்கும் கொடுக்க வேண்டும், ஏழைகளையும் மறவாமல் நினைக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எல்லாம் தீர்மானம் போட்டதே நமக்கு தெரியும். ஏழைகள் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு ஆளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, அந்த ஆளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊழியத்துக்கு நாம் கொடுக்கும் பொழுது, அந்த ஊழியத்தில் என்ன விசேஷத்து அபிஷேகம் இருக்கிறதோ, ஆண்டுடைய கிருபை அந்த ஊழியத்தில் இருக்கிறதோ, அதிலே நமக்கும் பங்கு கிடைக்கிறது. ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா, தீர்க்கதரிசியின் நாம திரும்பித்த ஒரு கலசம் தண்ணி தீர்க்க ஏதாவது கொடுத்தால், அவன் தீர்க்கதரிசி நாமத்தை ஏதாவது கொடுக்கும் பொழுது தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். ஒரு தீர்க்கதரிசி என்பது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் பெரிய ஆட்களாக இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள் இவர்கள் தான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அது பெரிய ஒரு பெரிய அழைப்பாக இருந்தது. ராஜாக்கள் பெரிய ஆட்களாக இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் பெரிய ஆட்களாக இருந்தார்கள். ராஜாக்களுக்கே ஆலோசனை சொல்கிற தீர்க்கதரிசிகள், அதை விட மேலானவர்களாக அவர்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் இருக்கிறது. தீர்க்கதரிசி என்பது ஒரு பெரிய ஒரு பதவி, பெரிய ஒரு அழைப்பு, அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது நம்முடைய இந்த பணத்தின் மூலமாக ஏதோ நமக்கு இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஏதாவது ஒரு பொருள் அவன் மூலமாக நாம் அந்த தீர்க்கதரிசியை அவர் உதவி செய்யும் பொழுது அந்த தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை நாம் அடைவோம் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் நம்முடைய சபையிலே கூட, நம்முடைய சபையிலே ஊழியர் செய்கிற சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களாய் நாங்களும், பாஸ்டர்களாய் நாங்களும் இருக்கிறோம். நாங்கள் சில ஊழியக்காரர்களால் தொடர்ந்து பல வருஷங்களாக பயன் அடைந்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஊழிய அந்த சகோதர சகோதரிகளும், சபையிலே வசன ஊழியம் செய்கிற சகோதரர்களும் சில ஊழியக்காரர்களால் அவர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகிறார்கள். அதிலே பயன்பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் எப்பொழுதுமே இப்படி எந்தெந்த ஊழியக்காரர்களால் மெயினாக சபையினுடைய மூப்பர்கள், இன்னும் சபையினுடைய போதகர்களாய் நாங்கள் பயன்பெற்று வருகிறோமோ அவர்களுக்கு நாங்கள் சரீர நன்மைகள், அதாவது பணம் அனுப்புகிறோம். ஏனென்றால் நாங்கள் விரும்புகிறோம் எந்தெந்த ஊழியத்தின் எந்தெந்த அபிஷேகம் இப்போ நமக்கு யார் மேலுள்ள அபிஷேகம் நமக்கு நன்றாக நம்மை ஆசீர்வதிக்கிறதோ, நமக்கு அது பயன்படுகிறதாக இருக்கிறதோ, அநேகரை நம்முடைய சபையிலே ஆசீர்வதிக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சரீர நன்மைகளை நாம் கொடுக்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், சப்போர்ட் பண்ண வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது இன்னும் அதிகம் அதிகமாக அவர்களுக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள், அவர்களுக்குள்ளே பெருகுகிற அபிஷேகம், அதற்கு பங்கு. அருமையான இரண்டு பிள்ளைகளே, நாம் இந்த அவர்களுக்கு பண சப்போர்ட் அனுப்புவதன் மூலமாக நாம் அந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதங்களிலே நாம் இந்த உலகத்திலும் நாம் பங்கடைகிறோம். நான் நிறைய நேரம் கவனித்திருக்கிறேன். யார் யாரெல்லாம் நான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியக்காரர்களில் சிலரை கொடுத்திருப்பாரோ, அவர்கள் மூலமாக நாம் பயனடைவோமோ, அவர்களுடைய ஊழியத்திலே அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது நமக்கும் ஆவியானவர் அதுபோலவே காப்பி அடிக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். அதுபோலவே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பேசுவார், அதே போல செய்து நல்ல அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகிய இது முக்கியமாக இருக்கிறது. நாம் யாருக்காவது ஒரு காணிக்கை கொடுக்கிறோம், யாருக்காவது நாம் நம்முடைய சரீர நன்மைகளில் அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, ஊழியக்காரர்களுக்கோ ஒரு சபைக்கோ ஒரு ஊழியத்துக்கோ அந்த ஊழியத்திலே இருக்கிற ஆசீர்வாதம், அந்த ஊழியக்காரர்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமை, அது நமக்கும் அதிலே பங்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஒரு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காரியம் பாருங்கள். நான் முதலே சொன்னது போல உலகத்தில் எத்தனையோ பேர் எவ்வளவோ இப்போ சம்பாதிக்கிறார்கள், எல்லாம் இந்த உலகத்தோடு அவர்கள் செலவழித்து வேஸ்டாகி போயிடுவது. ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்கள் எவ்வளோ ஒரு மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் பாருங்கள். அதெல்லாம் எதிலே ஆரம்பிக்கிறது? மனப்பூர்வமாய் நாம் சம்பாதிக்கிற பணத்திலே, மனப்பூர்வமாய் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த ரூபாய், அந்த பணம், நாம் நம்முடைய ஏதோ பொருட்கள், ஏதோ ஒன்று நாம் ஆண்டவருடைய இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம உலகத்தில் அழிந்து போகிற எதையாவது நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அதுதான் அது நமக்கு பெரிய ஒரு நித்திய காரியங்களை கொண்டு வருகிறது. நீங்கள் பாருங்கள், லூக்கா 5:3 பார்க்கும் பொழுது, லூக்கா 5:3 அங்கே பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் அவர் பேதுரு தன்னுடைய படகையை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அந்த படகை ஆண்டவருக்கு அவன் கொடுக்கும் பொழுது, நம்ம அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு
ஆண்டவர் அதிலிருந்து போதிக்கிறார், அநேகரை ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். பேதுருவும் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவனுடைய மனம் குத்தப்படுகிறது. நான் ஒரு பாவியான மனிதன் என்பதை ஆவியானவர் அவனுக்குள்ளாக ஒரு பாவ உணர்வை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போட்டு மீன் பிடிங்கள் என்று சொல்கிறார். ரெண்டு படவும் அமிழத்தக்கதாக, அலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, வந்தவுடனே ஆண்டவர் அவனை பார்த்து அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். பாருங்கள், பேது யோ லூக்கா 5:10 பயப்படாதே, சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பா என்றார். அந்த நாளிலே ஒரு அப்போஸ்தல அழைப்பு, பேதருக்கு ஒரு சீஷனாகிற அழைப்பு, அப்போஸ்தல சால்வை அவனுக்கு அந்த விழுகிறது. அவன் ஒரு ஆசீர்வாதமாக அந்த ஒரு ஆண்டோட ஊழியத்துக்கு அவன் அந்த இடத்துல அழைக்கப்படுகிறான். ஒரு படகை கொடுத்தான், எத்தனையோ படகு இருந்திருக்கும், ஆண்டவருக்கு அவன் தன்னுடைய படகை கொடுத்துருக்கிறான். வாழ்க்கையிலே சில அற்பமான காரியங்கள் போல தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டோட தேவனுடைய பிள்ளைகள் செய்த ஊழியம், செய்த ஏதாவது ஒரு உதவி, அவருடைய கஷ்ட நேரத்தில் அவர் சொன்ன நல்ல ஒரு வார்த்தை, தேவ பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு நாம் செய்த சில உதவிகள், ஆண்டுடைய ஊழியக்காரர்களுக்கு உடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தின காரியங்கள், சபைக்காக விதைத்திருக்கிற பணம், காணிக்கைகள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அவைகளுக்கு எல்லாம் இந்த உலகத்திலும் பயனுள்ளவைகள் கிடைக்கும், ஞான நன்மைகள் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எல்லாம் அந்த பங்கு நமக்கு, அங்கு இருக்கிற பங்கு நமக்கு அந்த இடத்துல கிடைக்கிறது. நீங்கள் ஆபிரகாமை குறித்து கூட பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 14 பார்க்கும் பொழுது, 18, 19, 20 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஆதியாகமம் 14:18-19:20 அங்கே சோதோம் குமரா ராஜாக்களுக்கு விரோதமாக பல ராஜாக்கள் வந்து லோத்துமே அவனுடைய எல்லா குடும்பத்தையும், எல்லா சோதோமுடைய எல்லா பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு போய்விடுகிறார்கள். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு போய் இந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவன் வெற்றி அடைந்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். வரும்பொழுது அந்த இடத்துல மெல்கி செய்தேக்கு, ஆதியாகமத்திலே பாருங்கள், ஆதியாகமம் 18 பாருங்கள், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி செய்தேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அந்த இடத்துல பாருங்கள், மெல்கி செய்தேக்கு வந்து ஆவிக்கிற விதத்தில் ஆசீர்வதிக்கிறான். இதை இன்னொரு விதமாக நாம் பார்க்கலாம். நாம் இதை ஒரு சைக்கிளிக்காக இருக்கிறது. நாம் சரீர நன்மைகளை நாம் விதைக்கும் பொழுது ஆவிக்குரிய நன்மைகளிலே பங்கு பெறுகிறோம், ஆவிக்குரிய அபிஷேகத்திலே பங்கு பெறுகிறோம். அந்த அடுத்த நாம் எங்கே விதைக்கிறோமோ அந்த ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், மெல்கி செய்தேக்கு ஆவிக்குரிய விதமாய் அவனை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வாதம் என்று சொல்லுவேன், மெல்கி செய்தேக்கு இப்பொழுது ஆசீர்வதித்து விட்டு போகிறான். அவன் ஆசீர்வதித்ததுனாலே, நீ ஆபிரகாமே உன்னை உன்னதமான தேவனாய் கர்த்தர், வானத்தின் உண்டாய் உடையவராகி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறான். அந்த ஆசீர்வாதத்தினாலே அங்கே உடனே ஆபிரகாமுக்கு 1 கோடி ரூபாயோ அங்கே 10 லட்சம் ரூபாயோ அவனுக்கு அங்கே வரவில்லை. அது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே அந்த ஆசீர்வாத வார்த்தைகள் அப்படியே வந்து அவன் மேலே நிற்கிறது. அது வெளியே பார்க்க தெரியவில்லை. ஆனால் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன், அந்த ஆசீர்வாதத்தை மெல்கி செய்தேக்கு பண்ணின உடனே ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவனுக்கு தசமபாவம் கொடுத்தான் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14:20 பாருங்கள், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாத்திலும் தசபாவம் கொடுத்தான். யாரும் சொல்லவில்லை ஆபிரகாமுக்கு. அவனுக்குள்ளே ஆண்டவர் உணர்த்துற அப்படின்னாலே அவன் தன்னுடைய பொருட்களால் அந்த மெல்கி செய்தாக்கை கனம் பண்ணுகிறான். மெல்கி செய்தை கூட ஆசீர்வாதம் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது அவன் மேலாக, ஆபிரகாமின் மேலாக. ஆனால் பார்க்கும்படியாக பொருட்களை தசமபாகம் என்கிற பெயரில் 10 1 அவனிடத்தில் இருந்த காரியங்களை அவன் அந்த மெல்கி செய்தைக்கு பொருளாக கொடுக்கிறான். இதை நாம் இப்படியாக நினைக்க வேண்டும். இது ஒரு சைக்கிளிக்காக இருக்கிறது. நாம் பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாராவது நம்மை ஆவிக்கிற விதத்தில் ஆசீர்வதித்தார்கள் என்றால் நாம் அதற்கு பதிலாக சரீர நன்மைகளை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். பவுல் 1 கொரிந்தியர் 9 நாம் அதைத்தான் முதலாவது வாசித்தோம். சரீர நன்மைகளை யாருக்கு நம்ம கொடுக்க வேண்டும், யார் நம்மை ஆவிக்கிற விதத்தில் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் சரீர நன்மைகளை கொடுப்பது அவசியம். இந்த இடத்திலே ஆபிரகாமின் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்கிறோம். சில இடங்களிலே பாருங்கள், சில நாடுகளிலே அடுத்த நாட்டிலே போய் சம்பாதிக்க போகிறார்கள். சில முஸ்லீம் நாடுகளிலே அங்கே நீங்கள் சம்பாதிக்க போனீர்கள் என்றால், நாம் ஒரு இடத்துக்கு சம்பாதிக்க போகும் பொழுது நாம் பணம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது அந்த நாட்டை நாம் முன்னேற்றுகிறோம். அடுத்த நாட்டிலிருந்து நல்ல எக்ஸ்பர்ட்டுகளை வேறு நாட்டவர் பணம் கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்துகிறார். நம்முடைய எக்ஸ்பர்டைஸாலே, நம்முடைய திறமைகளாலே அந்த நாட்டை போய் இவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள்.
ஆசீர்வதிக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் நாடுகளிலே பாருங்கள், அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு பணம் அனுப்பலாம், ஆனால் அந்த தேசத்திலே அவர்கள் வீடு வாங்குவதற்கோ அந்த தேசத்திலே சொத்து சுகங்கள் வாங்குவதற்கோ அதற்கு அனுமதி கிடையாது. அப்படி போகிறவர்கள் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து யாராக இருந்தாலும் சரி அந்த தேசத்திலே அவர்கள் வேர் விட முடியாது, அவர்கள் நிரந்தரமாக அங்கு வாழ முடியாது, அவர்கள் ஒரு நாளிலே அந்த தேசத்தை விட்டு வெளியேறி தான் ஆக வேண்டும், அப்படியே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ நாடுகளிலே பாருங்கள், கிறிஸ்தவ நாடுகளிலே யாரெல்லாம் போய் வேலைக்கு போகிறார்களோ அவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கப்படுகிறது, அவருடைய திறமை கேட்டது போல. ஏனென்றால் அவர்கள் அந்த நாடுகளை முன்னேற்றுகிறார்கள், அப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வெளிநாட்டவர் வந்து தம்முடைய திறமைகளை அந்த இடத்துல பயன்படுத்தி, இப்போ எத்தனையோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் அமெரிக்காவிலே நம்முடைய இந்திய தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்திய மக்களுக்கு மட்டுமா மருத்துவம் பார்க்கிறார்கள், அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கும் மருத்துவம் பார்க்கிறார்கள், அமெரிக்கா மக்களை அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், அவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது, சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவ நாடுகளிலே அவர்கள் அங்கே சொந்த வீடு வாங்கலாம், அங்கே அவர்கள் குடியுரிமை கிடைக்கிறது, அங்கே அவர்களுக்கு நிலங்களை வாங்கலாம், அவர்கள் அங்கே பிஸ்னஸ் செய்யலாம், அவர்கள் அங்கே வேர் ஊந்தி தலைமுறை தலைமுறையாக அந்த இடத்துல வாழலாம். அருமையான தேவையில் கர்த்தருடைய பிரின்சிபிள் இதுதான். ஆனால் முஸ்லீம் நாடுகளில் அப்படி கிடையாது. சில நாடுகளில் இதை விட மோசமாக இருக்கிறது. ஒரு இடம் நான் கேள்விப்பட்டேன், அந்த நாட்டிலே என்னென்ன சம்பாதிக்கிறோமோ ஒரு பைசா கூட வெளிநாட்டுக்கு அனுப்பவே முடியாது, தன்னுடைய சொந்த தாய் தேசத்துக்கு அனுப்ப முடியாது. எவ்வளோ சம்பாதித்தாலும் அங்கே இருந்து அங்கே அனுபவித்து அந்த பணம் வெளியே போகவே கூடாது. அந்த நாட்டிலே எந்த வெளிநாட்டவர் வந்து சம்பாதித்தாலும் அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை அவர்கள் அந்த நாட்டுக்குள்ளே தான் செலவழிக்க வேண்டும், வெளியே அவர்கள் யாருக்கும் அதை அனுப்ப முடியாது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஒரு இதான காரியமாக இருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் ஆண்டுடைய பிரின்சிபிளுக்கு, இது கிறிஸ்தவ நாடுகளில் எப்படியாக இருக்கிறது பாருங்கள். நான் இதற்காக நான் இப்படி சொல்லவில்லை மற்ற தேசத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து அவர்களெல்லாம் நம்ம நாட்டைக்காரர்களே விரட்ட வேண்டும் என்று அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு ஒரு ஆள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆளுக்கு நாம் சரீர நன்மைகளை கொடுக்க வேண்டும். அதுதான் பொதுவாக இந்த உமை யூஸ் பண்ணுவார்கள். ஒரு ஹோட்டலிலே சாப்பிட்டு விட்டு நாம் யாருமே இன்னொரு ஹோட்டலுக்கு நாம் பணம் கொடுக்க மாட்டோம். யார் மூலமாக நாம் ஆவிக்கிற ஆசீர்வாதங்களையும் வசனங்களையும் ஆவிக்குரிய கண்காணிப்பையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்கிறோமோ, யார் நமக்காக ஜெபிக்கிறார்களோ, நமக்காக கேர் பண்ணுகிறார்களோ, எந்த சபை எந்த ஊழியக்காரர், அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நம்முடைய பணம் நம்முடைய சப்போர்ட் எல்லாற்றையும் கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டோடு ஒரு ஹோட்டலிலே சாப்பிட்டு விட்டு அடுத்த ஹோட்டலிலே நீங்கள் சாப்பிடாத ஹோட்டலிலே பணம் கொடுத்தீர்கள் என்றால் அவன் சாப்பிட்ட ஹோட்டலுக்காரன் அடிப்பான், நீ என்ன இங்கே சாப்பிட்டு விட்டு அங்கே பணம் கொடுக்கிறாய் என்று. ஆனால் ஊழியக்காரர்கள் அடிக்க மாட்டார்கள். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தெரியாமல் ஒரு சபையிலே அவர்களுக்கு வசனம் கிடைக்கும், நல்ல எல்லா போஷாக்கும் கிடைக்கும், அதையெல்லாம் வாங்கிவிட்டு அங்கே தசோபாவம் ஒன்றுமே கொடுக்காமல் அங்கே வேறு எங்கெங்கேயோ இருக்கிற ஊழியக்காரர்கள் அவர்களை ஆவிக்கிற விதத்தில் ஆசீர்வதிக்காத ஊழியக்காரர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் மாதம் மாதம் தொடர்ந்து பணம் அனுப்பி கொண்டிருப்பார்கள். ஆனால் எந்த சபையிலே ரெகுலராக அவர்கள் வருகிறார்களோ, ஆராதனைக்கு வருகிறார்களோ, அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ, அந்த சபைக்கு கொடுப்பதில்லை. அநேக தசோபாவம் கொடுக்காமல் தான் இருக்கிறார்கள். பெந்தகோஸ்தே சபைகளில் கூட நான் பார்க்கிறேன், ஒரு கொஞ்சம் ஆட்களாவது கொடுக்காமல் இருக்கிறார்கள். அநேகர் என்று நான் சொல்ல மாட்டேன், சாரி, கொஞ்ச குடும்பங்கள் கொடுக்காமல் தான் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கும் அங்கும் எங்கெல்லாமோ அனுப்பி கொண்டிருப்பார்கள், ஆனால் எந்த இடத்துல அவர்கள் சாப்பிடுகிறார்களோ ஆவிக்கிறவனோ அந்த இடத்துல அனுப்ப மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஆவிக்கிற நன்மைகள், அந்த சபையில் உள்ள அபிஷேகம், அந்த சபைக்காண்டர் வைத்திருக்கிற விசேஷமான காரியங்கள், அந்த ஊழியக்காரன் மேலுள்ள அபிஷேகம், அதெல்லாம் அவர்களுக்கு அதிலே பங்கு இல்லாமல் போகிறது. இது ஒரு பெரிய ஒரு குறையாக ஆகிவிடும். அது இப்பொழுது ஒருவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது மிகவும் இது முக்கியமான ஒரு பிரின்சிபிளாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, எந்த யாராவது உங்களை ஒருவேளை சில நேரங்களிலே ஃபாரினர்ஸ் வந்து ஊழியம் செய்வதற்கு முன்னே ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாக வருவார்கள். பொதுவாக ஃபாரினர்ஸ் வந்து நம்முடைய தேசத்தில் ஊழியம் செய்ய வரும் பொழுது எல்லாரும் என்ன நினைப்பார்கள் என்றால், அவர்கள் நமக்கு ஏதாவது தரமாட்டார்களா, ஏதாவது தரமாட்டார்களா என்று நினைப்பார்கள். ஆனால் ஊழியம் செய்ய யார் வந்தாலும் அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பூரணமாக இருந்தாலும், நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல, அந்த ஊழியக்காரர் சொன்னது போல, எனக்கு தேவையில்லை, ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கிற பிரின்சிபிள் படி நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்படி வெளிநாட்டிலிருந்து ஊழியக்காரர்கள் வரும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று யாருமே நினைக்கிறது கிடையாது.
சிலர்லாம் வந்து சில ஊழியக்காரர்கள் வந்து அவங்க சொந்த பணத்திலே வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே இருக்கிற பாஸ்டர்கள் மீட்டிங் வைக்கிறார்கள். பாஸ்டர்களுக்கு எல்லாம் மூணு நாள் தங்குவதற்கு ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள், எல்லாம் சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள், எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது நாம் கொடுக்க வேண்டும் என அவர்கள் வசன ஊழியமும் செய்கிறார்கள், இவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் ஃபாரின்லேருந்து தானே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பணம் என்ன தேவை, நாம் கொடுத்தவர்களுக்கு நிறையவா போகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆட்டிடியூடு தான் நிறைய பேருக்கு இருக்கிறது மனோபாவனை. அப்படி இல்லை, யார் மூலமாவது நாம் ஆவிக்கிற நன்மைகளையும் ஒரு ஞான நன்மைகளையும் நாம் அனுபவிக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவர்களுக்கு பதிலுக்கு நீங்கள் இந்த சரீர நன்மைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே போவீர்கள். அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை நீங்கள் அதிலே வளர்ந்து கொண்டே போவீர்கள். வெளிப்பாடுகள் மேல் வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டே போவீர்கள். இதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இது ஒரு ஆவிக்குரிய பிரின்சிபலாக இருக்கிறது. நான் அதற்கு பிறகு அந்த மெல்கி சேதைக்கு ஆபிரகாமே ஆசீர்வித்த பிறகு அவர் மெல்கி சேதைக்கு போய்விடுறார். தசோபா மெல்கி சேதை கொடுத்து மெல்கி சேதைக்கு போய்விடுகிறார். ஆனால் அதற்கு பிறகு ஆபிரகாம் சொல்கிறான் பாருங்கள், கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சோதோம் ராஜா சொல்கிறான், நீ எல்லா பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள், பொண்ணை எடுத்துக்கொள், வெள்ளியை எடுத்துக்கொள், அது ரெண்டு பட்டணங்களுக்குரிய எல்லா பொருளையும் எடுத்துக்கொள், ஜனங்களை மட்டும் எனக்கு தா, ஏன்னா ஜனங்கள் இல்லாமல் நான் ராஜாவாக இருக்க முடியாது, ஜனங்களை மட்டும் கொடு என்று சொல்கிறான். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் உம்மன் இருந்து ஒன்று வாங்க மாட்டேன். அந்த ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே பாருங்கள், ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே வாசித்த பகுதியிலே அவன் 23 வசனத்திலே வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறான். இதே வார்த்தையை வைத்துதான் மெல்கி செய்தேக்கு அங்கே ஆசீர்வதிக்கிறான். 19 வசனத்திலே பாருங்கள், மெல்கி செய்தேக்கு அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதித்திருக்கிறான். ஆபிரகாமுடைய கண்கள் திறந்து விட்டது, எனக்கு இப்பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மெல்கி செய்தியை கொடுத்தது என்னுடைய தலையின் மேல் இருக்கிறது, அது எனக்கு தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆகிய அந்த சோதோம் ஒரு அந்நிய ஜாதியாக இருக்கிற சோதோம் குமர ராஜா எனக்கு கொடுக்கிற அந்த சோதோமின் பொருட்கள் எனக்கு வேண்டாம் என சோதோம் குமர பட்டணம் பயங்கர அக்கிரமம் நிறைந்த பட்டணமாகவே இருந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணங்கள் அல்ல அவைகள், வெறும் அக்கிரமத்தால் நிறைந்த பட்டணங்கள். எனக்கு ஒன்று வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய அதே இந்த மெல்கி செய்தைக்கு சொன்ன அதே ஆசீர்வாத வார்த்தைகளை எடுத்து ஆபிரகாம் தன்னுடைய கைகளை அவனுக்கு ஒரு வெளிப்பாடாக கிடைத்தபடினாலே வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் முழுவதுமாக அந்த காரியத்தை அவன் அந்த இடத்திலே அவன் விசுவாசிக்கிறான். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக ஆபிரகாம் எல்லா காரியங்களிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு எந்த ஒரு குறையும் ஆபிரகாமுக்கு வரவே இல்லை. பரலோகத்திலே பரிசுத்தவான்களின் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. நம் தானியல் புஸ்தகத்திலே வாசிக்கலாம், தானியலின் புஸ்தகத்திலே இந்த பூமியிலே நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பரலோகத்திலே பரிசுத்தவான்களின் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே சில முடிவுகள் எடுக்கப்படுகிறது, அங்கே சில செலெக்ஷன்கள் நடக்கிறது, அங்கே சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. உண்மையாகவே இங்கே பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் தெய்வ பிள்ளைகளுடைய இருதயம் கொடுக்கிற காரியங்களிலே நாம் எந்த இடத்துல ஞான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோமோ அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் சரீர நன்மைகளை விதைக்கிற காரியத்திலே இன்னும் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது நம்மை அறியாமலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களின் சங்கம் அதை பார்க்கிறது. அவர்கள் இந்த உலகத்திலே சில காரியங்களை அவர்கள் பொறுப்புகளை கொடுக்க விரும்பும் பொழுது பரிசுத்தவான்களுடைய சங்கத்திலிருந்து அங்கே தீர்மானம் வருகிறது, இவர்களுக்கு இதை கொடுக்கலாம், இவர்களுக்கு அதை கொடுக்கலாம் என்று சொல்லி ஆவிக்குரிய ஞான நன்மைகள் நமக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. எவ்வளோ அருமையான காரியம் பாருங்கள். அற்புதமான இந்த உலக பொருட்களை நாம் உலகத்தாரை போல நாம் வேஸ்ட் பண்ண வேண்டுமென்றால் பண்ணலாம். சிலரெல்லாம் எத்தனை பாரிலெல்லாம் பாருங்கள், 17-20 ரூம் உள்ள ஒரு வீடுகள் இருக்கிறது. என்னுடைய உறவினர் ஒருவருடைய சகோதரி அங்கே அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு அவர்கள் போய்விட்டு வரும்பொழுது சொன்னார்கள், எங்கள் அக்கா வீட்டிலே இத்தனை ரூம்கள் இருக்கிறதுன்னு சொல்லி. அமெரிக்காவிலே எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு காரியத்துக்கும் தனித்தனி ரூம்கள், பெரிய பெரிய வீடுகள், பல பெட்ரூம்கள் வைத்து கட்டுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். அவர் ஒரு சின்ன லெவல்லிருந்து ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு உலக அளவிலே அவர் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அநேகரை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஊழியத்திலே லட்சக்கணக்கான ரூபாய்கள் புரளுகிறது, ஊழிய பணம்.
ஆனால் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் கூட என்னுடைய வீட்டை வந்து நீங்கள் பாருங்கள். என்னுடைய வீடு எனக்கு என்னென்ன தேவையோ அதற்கேற்றபடி ஒரு சிம்பிளான லைஃப் நான் வாழுகிறேன் என்று சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் சாலமோன் எழுதுகிறார் அல்வா, நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போனதும் இல்லை என்று சொல்கிறார். மாயை மாயை எல்லாம் மாயை என்று அவர் எழுதுகிறார். ஆனால் அப்படி அல்ல, நாம் கொண்டு போகிறோம், கொண்டு போக முடியும். நம் ஞானமாக இந்த இடத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற காரியங்களை அளவுக்கு அதிகமாக வேஸ்ட் பண்ணி, தேவைக்கு அதிகமான காரியங்களை வாங்கி போட்டு வேஸ்டாக்கி எல்லாம் அப்படி வேஸ்ட், உலக ஜனங்களைப் போல நாம் அப்படி செய்வதை விட அது ஒரு முத்தீனமான காரியமாக இருக்கிறது. நமக்கு தேவையான காரியங்களை அனுபவிப்போம், தேவையான காரியங்களை வாங்கி சாப்பிடுவோம், நன்றாக நாம் உடுப்போம், நன்றாக நமக்கு தேவையான வண்டிகளை வாங்குவோம், வீடு வாங்குவோம், சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்போம். இதெல்லாம் பண்ணின பிறகு நமக்கு அதற்கு மேலும் ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் தருவார். நாம் அதிகமாக நான் கடந்த வாரத்திலே பார்த்தது போல நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நம்முடைய கையிலே பணம் வரும், நம்முடைய கையிலே பொறுப்புகள் வரும், எல்லாம் நமக்கு ஆண்டவர் அதை ஃப்ளோ பண்ண வைப்பார். சேனல் போல ஒரு வாய்க்காலாக நாம் ஆண்டவர் மாற்றுவார். நாம் அப்படி நமக்கு எவ்வளோதான் ஒரு மனிதன் அனுபவிக்க முடியும், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளோதான் அனுபவிக்க முடியும், ஒரு காரில் ஒரு வீட்டில் 5 கார் இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரே ஒரு காரில் தானே ஏறி போக முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டிலே 20 பெட்ரூம் இருந்தாலும் அவன் ஒரே ஒரு கட்டிலே, 20 பெட்ரூமில் 20 கட்டிலே இருந்தாலும் அவன் ஒரு பெட்ரூமில் ஒரு கட்டிலே தான் அவன் படுக்க முடியும். அவனுக்கு தலையணை ஒரு ரெண்டு தலையணை தான் தேவை. எல்லா ரூம்லையும் 20 ரூம்லையும் 20 கட்டில்கள் 20 கட்டில்களையும் எத்தனைக்கு தலையணைகள் இருந்தாலும் மனிதன் என்ன செய்ய போயிறான்? அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆகியால் ஞானம் நீ அதான் நீதிமொழிகளிலே பாருங்கள், அருமையான வசனம் இருக்கிறது. நீதிமொழிகளிலே 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4:5-8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 4:5-8 வசனங்கள் அந்த இடத்துலே அங்கே போட்டிருக்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 4:5 ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொல்லி, ஞானமே முக்கியம். 7ஆம் வசனம் பாருங்கள், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், அது நீ மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் என்று சொல்லி போட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தில் பாருங்கள், ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். இதெல்லாம் இந்த இடத்துல ஞானத்தை நீ சம்பாதிக்க வேண்டும், உலகத்திலே ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். மெய் ஞானம் யார்? ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரே நமக்கு ஞானமானார் என்று கொரிந்தியர்லே போட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரத்திலே. அந்த ஆண்டவர் ஞானமாக இருக்கிறார். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என்னென்ன என்ன உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை வைத்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே அதற்கு பெருகவும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காகவும் நாம் அதை பயன்படுத்தும் பொழுது அது உன்னுடைய நமக்கு ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும், நமக்கு கனம் உண்டாகும், களஞ்சுகள் நிரம்பும், நமக்கு ஒரு குறையும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இருக்கவே இருக்காது. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கொள்வார். ஆகையால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு எந்த ஒரு ஊழியம் ஞான ஆவிக்குரிய நன்மைகளை யாராவது நமக்கு செய்தார்கள் என்றால் நம்மால் என்ற எதையாவது ஒன்று அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டும். நாம் அப்படி இருக்கக்கூடாது, அவர்களுக்கு என்ன தேவை ஒன்றும் தேவையில்லை அல்லவான்னு நினைக்கக்கூடாது. நாம் எப்படியா இருந்தாலும் எங்கே நாம் ஆவிக்குரிய நன்மைகளை அனுபவிக்கிறோமோ அங்கே நம்மால் என்ற எதையாவது ஒரு சந்தோஷமான ஒரு டோக்கன் என்று சொல்வார்கள், டோக்கன் போல என்றால் ஒரு ஒரு அடையாளமாக, ஒரு நன்றியின் அடையாளமாக, அவர்களை கனப்படுத்துகிற அடையாளமாக நாம் அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கிறார், நம்மை கனப்படுத்துகிறார், பொருளாதார ஆசீர்வாதங்கள் நமக்கு எல்லாம் கிடைக்கும். சாலமோனுடைய சேபா ராஜஸ்திரிக்கு மறுபடியும் அவள் திருப்பி கொண்டு போகிறாள், எல்லாம் கிடைத்தது. யாரெல்லாம் ஆண்டவர்களுடைய கனம் பண்ணினார்களோ, சரீர நன்மைகளை விதைத்தார்களோ ஆண்டவர் ராஜ்யத்திலே, அவர்களுக்கு ஒருபோதும் ஒன்றும் குறைவுபட்டதே இல்லை. ஆண்டவர் எல்லாம், அது இந்த உலகத்திலையும் இருக்கும், 100 மடங்கு அங்கேயும் கிடைக்கும், ஒரு அது நஷ்டமே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் விதைக்கிற சரீர நன்மைகளாலே நமக்கு ஒரு நாளும் 1 பைசா நஷ்டம் வராது. அந்த உலகத்திலே பாருங்கள் எத்தனை ஸ்கீம்கள் இருக்கிறது, இதை கொடுங்கள் உங்களுக்கு இவ்வளோ, 100 ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு இத்தனை 5000 ரூபாய் கிடைக்கும், 1 லட்சம் கட்டுங்கள் உங்களுக்கு இத்தனை, ஒரு வருஷத்திலே 10 லட்சம் கிடைக்கும், இப்படியெல்லாம் சொல்லும்பொழுது ஜனங்கள் ஓடி ஓடி போய் அதை இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். ஓஹோ இவ்வளோ கொடுத்தாலே போதும், இன்னும் 1 வருஷத்துலேயே இவ்வளோ கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய பிரின்சிபிளும் அதே தானே. நீ உனக்கு இருக்கிற சின்ன காரியங்களை உனக்கு ஆண்டவருக்காக கொடுத்து பார். உனக்கு இருக்கிற சின்ன காரியங்களை, கொஞ்சம் பணம் என்ன இருக்கிறதோ அதை அந்த உனக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறவர்களுக்கு நீ கொடுத்து பார். ஆண்டவருடைய கிருபையினாலே எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது தெரியுமா? அது உங்களுடைய வெளியே தெரியவில்லை. மெல்கி சேதிக்கின் ஆசீர்வாதம் வெளியே தெரியவில்லை, அது ஆகாய மண்டலத்திலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆபிரகாம் தலையின் மேல் வந்து அப்படியே இறங்கி விட்டது. இறங்கினதுனாலே ஆபிரகாம்
இன்றைக்கும் இஸ்ரேல் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.